Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பட்டாணி மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த பீஸ் மசாலாவை நம்ம ஜெயின் ஸ்டைல்ல செய்ய போறோம். அதாவது பூண்டு வெங்காயம் எதுவுமே சேர்க்காம பண்ண போறோம். இது ரொம்ப அருமையான ஒரு சிம்பிளான சைட் டிஷ் சப்பாத்திக்கு. சரி வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு அரை கப் தண்ணியை சூடு பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சூடானதும் இந்த மாதிரி பபிள்ஸ்லாம் வந்ததும் நம்ம இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்யூ நட் சேர்க்கலாம், அதாவது முந்திரி பருப்பு. இது சேர்த்தா ஒரு திக்னஸ் கிடைக்கும் நம்ம கிரேவிக்கு, அதுக்காக தான் இதை சேர்க்குறோம். இது தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். ஒரு 1/2 hour ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆயிரும். பார்த்தீங்களா, நல்லா சாஃப்டாக இருக்கு. இப்போ இது நம்ம ஒரு ஓரமாக வச்சுட்டு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கேன். இந்த 3 தக்காளி கூட ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் நம்ம ஊற வச்ச முந்திரி பருப்பு, இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். பார்த்தீங்களா, நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை சூட் பண்ணிக்கலாம். நான் வந்து கடலை எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இன்னும் நல்லா சூடானதும் கொஞ்சம் ஜீரகத்தை சேர்க்கலாம். ஜீரகம் பொரிஞ்சு வந்ததும் லேசாக கலக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டு இதுக்குள்ளே சேர்க்கலாம். இதை இப்போ உள்ளே சேர்க்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளியோட பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு 2 to 3 நிமிஷம் இப்படியே கலக்கி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், இதெல்லாம் சேர்த்து எல்லாம் கலந்து விட்டுக்கோங்க. நம்ம மசாலா எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம கன்சிஸ்டன்சியை பொறுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்துட்டு அதே மாதிரி கலக்கி விடுங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்கலாம். கரம் மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் நம்ம கொஞ்ச நேரம் இது மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் மூடியே இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா நல்லா நம்மளோட கிரேவி டெக்ஸ்சர் வந்திருக்கும். இப்போ அதில் 1 கப் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிரேவி கூட இந்த பச்சை பட்டாணியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். நம்ம பட்டாணி வேகிற வரைக்கும் ஒரு 5 to 10 நிமிஷம் இதை மூடி வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ இதை திறந்து உப்பு போடலாம்.
உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதை லைட்டாக கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி இருந்தால் உள்ளே சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நம்மளோட ஜெயின் ஸ்டைல் பீஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சப்பாத்திக்கு ஒரு அருமையான சைட் டிஷ், ரொம்ப சிம்பிளாகவும் நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.